ஏய் அவுதுடா நாசமா போகுறா டேய் எத்தனை பேருக்கு சோறு போட்டிருப்பேன் ஆனா எனக்கு ஆயுசு கெட்டிடா ஒட்டி கட்டி வாடா டேய் வாங்கடா சாவுங்கடா டேய் டேய் கேள பசங்களோ எங்கடா நிர்பயா யாராவது வாங்கடா எனக்கு மட்டும் போட்டிருக்கான் காலையில் 3 மணிக்குள்ள 21 ட்ரெயின் இந்த பக்கம் போகும் அதில் ஏதோ ஒன்றை மேலே ஏறும் வாழ்க்கையில் எதுவும் நம்பக்கூடாது அது மனுஷனாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி இது வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் எங்கள் ஏரியா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது பசிக்குது சாப்பிடணும் ரேனைக்கு வஸ்தே ஜகாதியே சொசே பஹர் சுக்ரியா தங்கிறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க பாம்பேல தீபாவளி முடிஞ்சது அடுத்து கோயம்புத்தூர் பாம்பே தோ பாம்பு பிளான் கம்யாப் ஹுவா அகலி ஜக கோயம்புத்தூர் பாய் ஆப் கஹா போல்தே வஹா தைரியமா இறங்கி சீன் பண்ணுங்கடா நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் எனக்கு ஒருத்தன ரொம்ப பிடிக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கருணா இவன் தான் கருணா கருணாக்கு நான் என்ன உசுறு எனக்கு எதனா ஆச்சுன்னா இவன் செம காண்டிடுவான் இதான் சாமி
ஒவ்வொரு நாளும் சமயம் இருந்துச்சு. அந்த நிமிஷம் நான் செத்துந்தா கூட அதுக்கு நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்ன பண்ற? இப்போ உனக்கு பச்சனை கொடுக்க மாட்டா. வா, உனக்கு நிறைய லேட்டு திருடிட்டு வந்திருக்கேன். வாடா வா, இங்க நிக்கார அத்தி பேர் பாத்துருவா. அடச்சி ஐயரே, எப்ப பார்த்தாலும் தீனி பத்தின. வாட வயிறறிஞ்சு வயிறறிஞ்சு வந்து நான் சொல்ல காயங்கள என்ன நெருக்கம் உங்களுக்குள்ள. அடப்பாவி பையன் ரொம்ப சூட்டிகையா திருத்துருன்னு இருக்கான்ல, சோ கியூட். சத்த சும்மா இருக்கலாம். ஐயோ நீ காசு பார், அவனை பிடிக்கோ, விடாதீங்க, பிடிக்கோ, பிடிக்கோ, அவனை பிடிக்க சொல்றேன், பிடிக்கோ. எங்க அத்தைக்காக்கு முன்னாடி எனக்கு முத்த கொடுத்துட்டானே, என்ன பண்றது? அபீஷு அபீஷு, சிசுபருக்கி சிசுபருக்கி, பிடிக்கோ அவனை. ஐயோ பகவானே, காலி காலி, வாங்கோ. ஏண்டா இப்படி பண்ணினா? உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அகரகாரத்துல என்ன குளிருவா? அடச்சி ஐரு, எங்க ஏறால இவ்வளவு அழகா கலரா ஒரு பொண்ணு கிடைக்காதரா? அதுக்கு அவ்வளவுதான் கல்யாணம் ஆயிடுத்து. அவங்க இல்லடா, அவங்களுக்கு பொற போற பொண்ண இப்பயே புக் பண்ணதுக்காண்டி 5000 ஒண்ணு கொடுத்து வச்சேன். என்னடா லாஜிக்கே இல்லாம பேசுற, அறிவே இல்லையா? அதுக்குதான் நீ இருக்கிய ஐரு. ஏய், உங்க வயசுல எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லடா மச்சான். பசங்க இதெல்லாம் மெர்சல வரானுடா. ஏய் என்னடா இல்லையடா, பகையே வரலடா. ச்சே நல்லா இல்லே. ஏய் அண்ணா. ஏய் அண்ணா, ஏரிய பசங்க குடுமிய பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏய் ஐரே குடி. ஏய் என்னடா சப்பியா இருக்கு, தட்டி ஆந்திரா சாருக்கு வாங்கி வை, பஜாரா இருக்கும். பாய். எப்பல இருந்து பார்க்கலாம் உனக்கு? எல்லாம் இப்பல இருந்தா எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? ஐயரு சிக்கன் பகடா. கப்பனுக்கு தப்பா உபர்ந்திருக்க, அந்த ஊரெல்லாம் திருடுனா நீ சொந்த வீட்டுல திருடுறீ. உன்னை பெத்ததுக்கு ஒரு எருமை மாட்டை பெத்திருக்கலாம்ல. அப்பயாமா அப்பா கட்டிக்கினா அது போல ஒரு எருமாடை கட்டினீங்களால? எல்லாம் வாரிய பிஞ்சிரும். வாமா வா, கையில கரைச்ச கண்ணத்துமா வெட்டி காக்காக்கி போட்டுருவேன். இல்ல இல்ல இல்ல, இதுங்க இவ்வளவு அமைதியா இருக்கே, நல்லா படி, ஒழுங்கா இரு, சுத்தம் சோறு போடுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நாம அடிச்சுட்டா போதுமே. ஐயோ, ஏ காவ் மே ஏ கிசான் ரஹதா தா, ஏ காவ் மே ஏ கிசான் ரகுதா தா. ரகுதா தாவா? ஏ பீட, உன் நாக்குல சால்ட் பேப்பர் வச்சு சோறனா கூட வார்த்தை வராது போல இருக்கு. ஒழுங்கா சொல்லு. ஏ காவ் மே ஏ கிசான் ரகதாதா, ஏ காவ் மே ஏ கிசான் ரகுதாதா, ரகதாதா, ரகுதாதா, ரகதாதா, ரகுதாதா, ரகதாதா, 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 ரகதாதா. ஒழுங்கா சொல்ற, நான் பையன் சொல்ற மாதிரி சொல்ற. ரகுதாதா, 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 ரகுதாதா. என்ன வார்த்தை இது? எந்த வாதியார்கிட்ட போய் கேக்குறது? என்ன உள்ள போ, மரியாதை பார்த்தேன். குட் மார்னிங். தருதலை, டேய் இவங்க தாண்டா உங்களுக்கு புதுசா வந்திருக்க கிளாஸ் டீச்சர், பேரு ரோஜா. அம்மா உணர்ச்சி வசப்பற்றாத, விட்டா இவங்க உன்னையும் முட்டி போட வச்சிருவானுங்க. பாத்தியா, லஞ்ச சிக்கனோட அனுப்பியிருக்காங்க. உனக்கு என்ன வந்து விட போதா, ஜாக்கிரதையா வரண்டா. Thank you.
குட் மார்னிங். என் பேர் ரோஜா. ரோசா, நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு டீச்சர்னால பிடிக்காது, உன்னையும் பிடிக்காது. கிளம்பு கிளம்பு. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு உனக்கு முன்னாடி சார் அசீசமாக திட்டணு போல இருக்குது. சரி திட்டு. ஒட்டி குஜோ பங்கோலி சோமலி கஸ்மோல உள்ள வச்ச வச்ச மலமர பிடிக்க வச்சி குஜோ பங்கோலி மலமர பிடிக்க நாய பேய கஸ்மோல சொட்ட பையா ஓ பரடி கட்டு வேற ஓடி யா சாமரத்துல வாயில வச்சி ஓடி மலமர மலமர எனக்கு பிரின்சிபல் மண்டையில ஒரு கொட்டு கொட்டணும். எல்லாரும் கொலவெறியில இருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, டக்குன போய் நடு மண்டையில நறுக்கன குட்டிட்டு வா. ஐயோ கொட்டாதரா கொட்டாதரா. சரி, இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன பண்ணணும் தோணுது? சரி, இவ்வளோ ஆசையா வச்சுக்கிட்டு எப்படி படிப்பீங்க நீங்க? முதல்ல எல்லா ஆசையும் தீத்துக்கோ, அப்புறம் படிக்கலாம். எனக்கு மழையில ரொம்ப ஆட்டம் போடுறதுதான் பிடிக்கும். பாலா தும் ரவுடி கூட்டம் சேட்டை செய்யுதடா, ஆனாலும் என்ன ஏதோ ஆசையும் பெறுதடா. உள்ளத்தை விழி போல நினைக்குது நினைக்குதடா, பாசத்தில் கட்டி தழுவி காக்கா பொழிக்குதோ. மொத்தத்தில் நீங்கள் தானே சக்தி முழுவம், முத்தங்கள் உலகை மாற்றும் உங்களை மாற்றாதோ. காகிதமாய் மனம் பறக்குதடா, அது வானுக்கு முத்த முத்தம் கொடுக்குதடா. ஒளி ஒலியில ஒரு சாலியடா, நம் பேட்டையில் இலையில வேலியடா. புரிஞ்சிருப்பில் என்னை மறந்தேனே, ரொம்ப கவலையா, இனிமே இவன் தான் ஹீரோவா இருக்கணும். சொந்த வந்தோ விட்டு புட்டு தான் நீங்க வந்த கண்ணே, என் கண்ணகிய வாமா காஞ்சலம் பத்தாமா, நானும் போய் விக்க போறேன் தகதிமிதாம். மணி அடிச்சா முட்டுகளோ குட்டிகளோ
போவது நானே. கொஞ்சம் கிளியும் இஷ்டப்படி என்ன கட்டி புடி அடி. ஏய் தள்ள தட்ட வளா வச்சு நான் அப்பலாம் சொல்ற போறேன். என் படத்து நீ தப்பு தப்பா வரவ நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் இவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? கருணா சொல்லட்டும் சார், வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களோ? இந்த வயசுல என்னடா ஈகோ உனக்கு? அவன் அப்படிதான் டீச்சர், உடனே ஒதுக்க மாட்டான். ஐரி அச்சு வாய கோல்பிடும் உனக்கு. உங்க மார்க் ஷீட் என் கையில இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? எப்படியே ரிப்போர்ட் கார்டு குடிப்பீங்க. அம்மா பையிட்ட கையில் தோங்க சொல்லுங்க. வீட்டுல டின்னு கட்டுவாங்க. ஏன் கட்டணும்? பாஸ் ஆனா ஏன் திட்டணும்? நீங்க தான் எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்களே. சரி, இந்த தடவை யார் ஃபர்ஸ்ட்? சாமி 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 சாமி. இந்த தடவை ஃபர்ஸ்ட் கருணா. கருணா 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 கருணா. இதெல்லாம் சப்ப மாட்டு. நாங்கெல்லாம் 10 நிமிஷம் பச்சாலே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவோம். பிசினஸ் பண்ணா உனக்கு என்ன? நம்ம பெரியவான பின்னாடி போலீஸ் ஆகி இவ்வாலெல்லாம் சுடுத்தலணும். இந்த ஏரியாவே கிளீன் பண்ணலாம். எனக்கு இப்போ செய்யணும், அதாவது செய்யணும். அவள்லாம் யானை மாதிரி இருக்கா, நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் இரு, அவனை வெட்டணும், அவனுக்கு வழியணும். இதான் மூத்தர் சொல்லுது. இந்த பக்கமாக வந்தா வண்டிராணி வீடு மாதிரி. ராத்திரி ஆனால் வண்டிராணி ஏத்தில் தான் தங்குவான். தனியாக தான் வருவான். அப்படியே காத்தால 1 to 3 வரையும் யாராக இருந்தாலும் கும்பகர்ணமாய் தூங்குவான். அப்போ நீ உன்னை வெட்டிடு. சத்தம் போட்டா இப்படி காதிலிருந்து கழுத்து வரைக்கும் லேசா பிளேடாட ரெண்டு இல்லு, அவ்வளோதான். சட்டையில் என்னடா ரத்தம்? என்ன தனவுற்ற உனக்கு? பென்சில் செய்யற வயசுல ஒருத்தன் கழுத்துச்சுட்டு வந்திருக்கேன். சார் சார் சார், சின்ன பையன் சார், செத்துறோம். இதெல்லாம் இருந்தா உருப்படவ போகுது. இப்போவே பிளேடு தூக்குறான், அடுத்த 10 வீட்டு போடுவான், 10 கொலை 10 ரேப்பு. இவன் தீவிர வதைய தான் போவான். சாகட்ட சனே. சிகரெட் பிடிப்பியாடா? ஒரு தடவை கூட? ஒரு தபா. என்ன பிராண்ட்? சிகரெட் இல்ல. பின்ன? கஞ்சா. நானும் இருக்கேன் சின்ன குழந்தைய. ஏய், நான் அடிச்ச நீ செத்துருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு.
அவன் தானே கொலை செஞ்சான். ஏன் செஞ்சான் சொல்லுடா. ஏய் சொல்லுடா 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 சொல்லுடா. குழந்தை சார் அவனுக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க சார். இதுக்கு மேலே அடிச்சு அவன் தாங்க மாட்டான், தாங்க மாட்டான் சார். இவன் வேலைக்கு ஆமாட்டான். சுருடு சுருடு சுருடா 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 சார், விட்டுருங்க. பாத்தியாய குழந்தை, ஒன்றும் தெரியாத குழந்தை. இல்லை சார், இவனுக்கு ஒன்றும் தெரியாது சார். அவன் கூட சேராதுன்னு எவ்வளவோ அடிச்சுன்னு கேட்கல சார். டாய், நீ சொன்னது அப்படியே சரியா கோர்ட்ல வந்து சொல்லுவியா? சொல்லுவா சார். துரோகி. ஐயா ஐயா, படுவாவிலா நான் சமத்து போவியே. போலீஸ் கண்ணை என்ன நினைச்சிடலாமா? சின்ன பையில போட்டு இந்த அடி அடிச்சிருக்கு. யாரு சின்ன பையன்? உன் மாவன் கொலகாரம். எவன் சத்தான் ஓய்? ஜோக்கி நான் சத்தான். அதுவும் என் மாவன் காரணம் இல்ல. அவனை ஒத்துக்கிட்டான். அவன் ஒத்துக்கிட்டா? உன் மேலதிகாரி ஒத்துக்க வேணா சார். பையன் கையங்கள அவன் மாட்டிக்கிட்டான். நீங்க இதுல தலையிடாதீங்க. உனக்கு தான் எடுத்துக்க. ஹலோ ஐயா சார், இந்த பையன் இருக்கானா? ஆமா சார், இவன் தான் சார். எஃப்ஐஆர் போட்டியா? இல்ல சார், இப்பதான் ஏதோ ஊர் சுத்த பண்றேன். உன் கூட அவனை விட்டு. எப்படி சார்? சுப்பிரியா அண்ணியா? நானா? நீங்க தான் சார். சொன்னதை செய்யா. ஓகே சார். அம்மா வீட்டுக்கு போலாமா? ரொம்ப வலிக்குதுமா. யாதில வீடு? அதை வித்துதானே உன் வெளியில எடுத்த. வருங்காலத்தில் ஒரு பெரிய கிறிஸ்டேவா, ஒரு கண்ணு வைங்க. ஆமாம் கிடக்கிறாம்மா, நீ வாப்பா. நீ பாட்டுக்கு கோத்து விட்டு போயிட்ட. இப்ப எங்களுக்கு தங்கத்துக்கு ஊடலடா. ஒரு நாள் பேப்பர்ல பத்து பேர் நீ, அப்ப தெரியும் எப்படி கொசு கடிக்குன்ட்டு. போடா கருணா, ப்ளீஸ் கருணா கருணா. வேணும்னா பண்ணு. அவங்கடா என்ன பண்ற? அண்ணமல கண்ணு முறா, உண்மையிலே கழட்டிட்டா. இந்த ஸ்கூல் ஃபுல்லா ஓடி போய் எல்லா கிளாஸும் குட் மார்னிங் சொல்லுவா. அப்படி பண்ணா நீ பேசுவியா? சொல்லுவா, பேசுறேன். Good morning, sir. நீ என் ஃப்ரெண்டு தானே? போட. நீ சொன்னிய கருணா? அது அப்போ நான் உனக்காக தானே ஓடினேன் கருணா. ஏமாத்தாத கருணா. ஏய் அச்சு, வாய வச்சிருப்போம் போட. கருணா நீ, கருணா கருணா நீ சொன்னா கருணா, என் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னடா. நீ சொன்னா என் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னடா. கருணா 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 நீ சொன்னா கருணா, என் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னடா. கருணா சாத்து கருணா. என்னடா பண்றீங்க?
நீ தனியா செத்தா யாருக்கு என்ன பலன்? 10,000 பேருக்கு நடுவுல நீ சாவணும். இவனுக்கு அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். என் குடும்பத்து மேல கைய வச்சவங்க கதி என்ன ஆகும்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பட்டாணி, உனக்கு இங்க என்னடா வேலை? போடா. இவாளா நான் பார்த்து பயப்படணும். நானும் உன்ன மாதிரி ஆகணும். சில தப்புக்கு ஜென்மத்துக்கும் அனுபவிக்கணும், கர்ணா அனுபவிக்கணும். அண்ணிலேருந்து 1,50,000 கர்ணாவை டார்ச்சர் பண்றது. வாய்ப்பு கிடைச்சா விட்டதே இல்லை, கிடைக்கலன்னா உருவாக்கிப்பேன். விளையாடிட்டு இருக்கேன் செம்ம ஜாலி. இதோ இவன் தான் கர்ணா, அவளை கண்டாலே காண்டாடுவேன். இதான் நான் சாமி. சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டேன், காங்கதால் பிஸ்கட் தின்னு. என்ன ஒரு 5 நிமிஷம் தாங்குவானா? 3 நிமிஷம் தாங்குறதே அதிகம். அப்போ 2 நிமிஷத்துல போய் பிள்ளைய காப்பாத்திடலாம். சாமி, என்னத்துக்கு ஜவு மாதிரி இழுத்துன்னு இருக்க? அடிச்சு இந்த மூட்டை பூச்சியை தூக்கி போறதை விட்டு. அவசத்தை எனக்கு எதிராக டைம் பாஸ். நானும் 17 வருஷமா இவனை ஏதாவது இடகுடுமா செய்யணும் பாக்குறேன். இருக்குதே என்ன பாக்கலாம், பள்ளி எல்லாம் தள்ளி விட்டு போயினே இருக்கணும்டா. எவ்வளவு நாள் தள்ளி விட்டு இருப்பா? சும்மா தான் கால போட்டு நசுக்குடா. டேய் லூஸ்ல விடுறா, ஐபிஎஸ் இன்டர்வியூக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் காலர் நசுக்கிறண்டா. அவனை கால நெருங்கிடுச்சு, அவனுக்கு துள்ளட்டும். எவ்வளவு துள்றான்னு துள்ளட்டும்டா.
அது யார பத்தி பேசுறாங்க? சாமி விடு சாமி. என்ன பாக்குற? போலீஸ்ல கூத்தோட போறியா? சாமி பாப்பா ஊருக்கு ஊசு போல இருக்கு, அதான் மெரசலா இல்லைக்குது. விடு விடு. அடி, யாருக்கு பயம்? உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் நிக்கிறேன். யார் ராவ? சாமி பாப்பா கூட்டா பேக்கெட் நிக்கட. அந்த நானே என்னை பத்தி என்ன சொன்ன உனக்கு? என்னடா இது, என்ன சின்ன பசங்க விளையாட்டா? நீ அவனை அடிப்ப, அவன் உன்னை அடிப்பான். வழியில ஒழுங்கா பாருங்கடா. நான் என்ன கொலைக்கும்? கொலைக்கிறதுக்கு இல்லாம கொலை செய்வ? ஏதாவது பேசுறா பாரு. ஏன் என்கிட்ட கேட்டு செஞ்சா குறைஞ்சு போயிருவீங்களோ? அதுக்குள்ள பகல தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லை? அங்கே எவனோ செல்போன் டவர் போட்டு வச்சிருக்கான். நாம அதுவும் நம்ம ஏரியா தானே. என்ன பண்ண? அங்க மட்டும் இல்லை, இன்னும் 12 இடத்துல இருக்கு. 3 தேதி ஆனால் நம்ம மதுரை பினாமி அக்கௌண்ட்டை போய் சேர்ந்துடும். அதில் 2,40,531 ரூபாய் இருக்கு. இருக்கிற 14 பினாமி அக்கௌண்ட்டில் இதில் தான் கம்மியாக இருக்கு. அத்தோடு சேர்த்தா 20,48,88,000 ரவுண்டாக நிற்குது. இன்னைக்கு தேதியில் அவங்க மொத்த சொத்தோட மதிப்பு 280 கோடிக்கு மேலே. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் 10,500 ரூபாய் வரி கட்டுற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். சரி சரி, ஆர்வரில் போய் பர்மிஷன் வாங்கிக்கலாம். எப்போ பார்த்தாலும் திட்டுனே இருக்காரு. ஏதாவது பாராட்டுறா சவம்மா? சாமி பெருசு ரொம்ப புல்லரிச்சு போச்சுப்பா. அதான் 4 வருஷமா இந்த காரை வாங்கணும் வாங்கணும் சொல்லிட்டு இருந்தீ. காரு பஜாரா இருப்பா, எத்தனை வருஷம் காரு அடி வாங்குது. ஆனா கார எப்படின்னா, கார் வச்சிருந்தீங்க எப்படி இருப்பாங்க? நீங்க முதல்ல ஓட்டி கொடுங்கப்பா. ராயபுரம் பேட்ட நீ கிட்ட வராது, பழைய பண்ணார பேட்ட நீ முட்ட வராது. சரபெட்டி வெடிப்ப பண்டா சடுகுடு வேண்டா, இடி மழை கொடுப்ப பண்டா அடிதடி வேண்டா. மடிச்சு கட்டு மல்லு கட்ட பாடாபா. ராம ஆண்டாலுண்டா, ராவண ஆண்டாலுண்டா, ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்ல. சம சம சன யம யம என சம யம என சமன்னா. ராயபுர பேட்ட நீ கிட்ட கிட்ட வராதே, பழைய பண்ணற பேட்ட நீ முட்ட வராதே. சம சம சன யம யம என சம யம என சமன்னா. சம 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 யம யம யன சம யம யன சமன்னா. சாமி கணக்கு சாமி கணக்கு தப்பு நடக்குமா? சாட்ட வெடிக்கு யார நடுங்குமா? பூமி உனக்கு, பூமி உனக்கு மட்டும் சொந்தமா. பாயும் புளிய பாயும் புளிய பூனை மிரட்டுமா? எனக்கு மடக்கு எதுக்கு எலும்பு முறையும் உனக்கு? எச்ச கொஞ்சம் நிறுத்து பொட 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 இருக்கு. ராம ஆண்டாலுண்டா, ராவண ஆண்டாலுண்டா, ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்ல. சம சம சன யம யம யன சம சம
சமசன யம யம யன சம யம யன சமன்னா ராயபுர பேட்ட நீ கிட்ட கிட்ட வரதே பழைய வண்ணர பேட்ட நீ முட்டா முட்டா முட்ட வராதே ஊரு சிரிக்கு ஊரு சிரிக்கு ஜோக்க நீயடா பேயாணி எடுத்து ஒன்னு அடுக்கு வாக்கர் நானடா சீட்டு கட்டில் ஜோக்க நானடா சிண்டி பாரு சிண்டி பாரு சீரும் பாம்புடா ராம ஆண்டால் உண்டா ராவண ஆண்டால் உண்டா ஏ ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல நீ பாட்டுக்கு சுத்தி ஆண்டு தள்ளிக்கு போயினே இரு. நான் வேணா வேணாம் பஜனு காட்டுவேன், ஆனா என் பேசு சுத்தி பேச தள்ளிக்கினே போ. இந்த வாழ்க்கை ஓகே, இதுல நடக்குமாடா? ஐபிஎஸ் மூலடா பிளான் பக்கவா இருக்கும் பாரு. அதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்கப்பா. அங்க போனோட முரளி ஆட்டம் தூரம் நின்னு பாக்குறது, கிட்ட போனோட தலையை குனிருது, இப்பெல்லாம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு அம்மாவோட வருவா, நாளைக்கு புருஷனோட வருவா, அப்புறம் சித்தியோட வருவா. ஐயோ மாமி, இரு 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 மாப்ள, கூல் மாப்ள, நாளைக்கு இவன் லவ் சேர்த்து வைக்கிறேன். கருப்பு பாப்பாளி, இவன் லவ் இல்லடா அவன் லவ்வடா. என்னடா அப்படி பாக்குறாய்? இதுக்கு அவங்க அம்மா உன்ன பெத்து போட்டா? விடுங்க மாமி, திரும்ப பண்ண மாட்டான். நோக்கப்படி தெரியும், நீதான் அவனுக்கு அம்மாவா? ஓ மாமி, ஏன் மானத்தை வாங்குறேன்? என்ன ஷாரி, தப்பு பண்ணா தண்டிக்கணும், அப்பதான் நீ ஹீரோ ஆக முடியும். திருப்பி திருப்பி ஷாரி, அங்க பார் ஒரு மடிசார் மாமி நிக்குது. அந்த மடிசார் மாமி கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட அவன் காதுக்கு மென்டல் குண பாட்டு கேட்க போய் பாரு. வெஜிடபிள்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. அழகா பார்க்கிறது காட்ஸ் கிஃப்ட் மா. சில் வாமா. எத்தனை மணி எடுத்துக்கயா, கவலைப்படாத. அம்மா பெருசு, உன் பேத்திக்கு என்ன வயசு? சாமி, பொம்பளை பிள்ளை வயசு கேட்கல, தப்பு இல்ல. யோ, உன் பேத்திக்கிட்ட கிட்டதான் தப்பு, உங்ககிட்ட கிட்ட தப்பு இல்லையா? அத பாரியா, அது மாதிரி இருக்குமா? எந்த லூசா. இதான் சொந்த தொட்டிலே சூனி வச்சுக்கிறது. அனுபவி சாமி, அனுபவி. என்ன துரத்திக்கிட்டே வர? இந்த தடி எனக்குல போ சொல்லு, தனியா பேசும். ஏய், பேசாம இல்ல, அளவிடுறா. ட்ரெஸ் வாங்கி தர போறியா? சுடிதார் வேணாம், பேண்ட் வாங்கி கொடு. ஏய், தொட்டன குன்றுவேன். நீ எடு. பொம்பளை அடிச்சதில்ல இந்த அடி.
உனக்கு இல்லாத உரிமையா? நீ தானே என் புருஷ? லூசாடி நீ. உம்பளை மாதிரியா பேசுற? நீ அவளை மாதிரி பேச, நான் பொம்பளை மாதிரி நடந்துக்கிறேன். நீயும் வக்கப்பட்ட, நானும் வக்கப்பட்டா அப்புறம் எப்படி மொத்தத்தெல்லாம் பேசி முடிக்கிறது? ஏய் டேய் அண்ணா, விட்டுறா விட்டுறா டேய் விட்டுறா அண்ணா, டேய் அண்ணா கடிச்சிரு வேண்டா, நல்ல நேரத்துல வில்ல மாறி விட்டுறா, கழுத விட்டுறா, ஒல்லிக்குதுடா எருப்பு ஒண்ணு, எந்திரி, இவன் தான் இம்ச, இவனை ஜெயிச்சிருந்தா என்ன இட்டு போடணும். என்ன மச்சா பாக்குற? இவ என் சொத்து, இந்த நிமிஷத்துல இருந்து இவ என் பொண்டாட்டி, இவ வாழ்ந்தாலும் செத்தாலும் அது என் கூட தான். ஏய், கல்யாணம்னு ஒன்னு பண்ணனா அது உன்னதான், உன் அண்ணன் மேல சத்தியம். கண்ட கண்ட திருநாயிலாம் பேச மாட்டேங்கிற இந்த பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆக ஒரு ஐடியா தரவா? பேசாம லவ் பண்ணு, பொண்ணு சுமாரா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லவ் பண்ணு. அதுல வர ப்ராப்ளம்ஸ்க்கு முன்னாடி உன்னோட மத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சின்னதாயிடும். பீர்பல் கோடு மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு ஆள் மாட்டலனா சொல்லு, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்ட்ரோ தர. நீ கியூட்டா தான் இருக்க. சாமி பாத்தீரா? சாமிவே பாத்துட்டேன்டா. வரும்போது என்ன மேடம், எப்படி இருக்க, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த மீனை என்ன அடிச்சிட்டே இருக்கா. நீ அவளை வந்து மிரட்டு. நான் எப்படி மிரட்டுறது? நீ போய் டீச்சர் கிட்ட சொல்லு. மீனாங்கறதே எங்க டீச்சர் தான். அடி, டீச்சரை மிரட்ட சொல்றியா? ஏண்டி? ஆமா, உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க சாமி. சீக்கிரம் வா சாமி, உனக்காக நான் ஸ்கூலே பண்ண போறேன், வா சீக்கிரம். பேரு? எங்க அப்பாவோட பேரு. என்ன உங்க பேர்? உங்களுக்கு தெரியாது? என் பையன் செத்து 18 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா பிறந்து என்னோட 50 வருஷம் ஆச்சு. உனக்கு என்ன?
ஏழு பேரை பெத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒரு அப்பந்தான், ஸ்ரீனிவாசன். சிம்ம ராசி, பூரா நட்சத்திரம், கௌதன்ய கோத்திரம். பூரவநக்ஷத்ரே சிம்மராசே ஜாதசிய ஸ்ரீனிவாசநாம தேச்ச சர்வேஷாம் சகுடும்பானாம் க்ஷேமம் சித்தியர்த்தம் மகாகணபதியே நமஹ. உண்டியல்ல போடுங்கோ. ஏன் என் முன்னால் எடுக்க கூச்சமா இருக்கா? உண்டியல்ல போடுங்கோ. ஏன்பா இப்படி சாவடிக்கிற? யாரும் முன்ன பின்ன தெரியாதவன் போட்டா பொறுக்கிக்கிற? ஏய் உதப்படுவ, ஓடிப்போ. நில்லுங்கோ. சாமி பேர்ல ராம்ன தப்பு தப்பா மந்திரம் சொல்லப்படாது. முட்டக்கண்ணே, எங்க வாண்ணா? அவன் திருப்பதி போறான், வர மூணு நாள் ஆகும். ஏன் பொண்ணு கேட்க போறியா? ஏய் மல்ற, உனக்கு ரிலையன்ஸ் ஃபோன் வாங்கி கொடுத்த அச்சனே இப்பயா? யாருங்க சத்தம்? அறிவு கெட்டவர். ஏய் வெக்கமா இல்ல, கார்ல துணிய மாத்திரிய பேசாம இப்படி எல்லாம் பேசாத. உனக்கு வெக்கமா இருக்கு மலர். என் நக்மா கலருக்கு நீ கருப்பு வாங்கிருக்கணும். ஏய் நல்லா இருக்கா சொல்லு மலர். அடுத்த வாட்டி வாங்கிட்டா போச்சு மலர். மலர் குட்டி, அத கைட்டு இத போட. ஓகே சாமி. ஏ மலர், ஏ மலர், ஏ மலர். கருணாகரன், என்னடா ஏன் திருப்பதி போய் மொட்டை போடாம வந்திருக்கேன் லடேங்க? ஏன்டா பேசும்போது அடிக்கிற? அறிவில உனக்கு சோர் துண்டிய வேற துண்டிய அடி. அந்த புரமுக்கு புரோக்கர் நீ? நான் கமிஷன் வாங்க, இது ஒண்ணு வேலை கிடையாது. ஹெல்ப். ஓ பல்ப், அடிச்சு மூஞ்சி முகர எல்லாம் பேத்துருவேன். இது பார், மூஞ்சில அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, என் பூட்டி போயிடும். முதுகுல அடி. ஏக்கி, ஐயோ அம்மா, அவன் என்ன இவட கொல்லணும் தெரியா? நீ அவங்கிட்ட கொஞ்சம் கொலவிட்டு கிடக்க. இது லவ் மேட்டர், உனக்கு புரியுது? ஏய் 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 அவன் என்னடி சித்தா இருக்கு? எவனாவது Dress வாங்கி கொடுத்தா பின்னாடி போயிடுவேன். நீ என்னடி இந்த பிளவுஸ் ஓட்ட ஓட்டையா? சாமி ஒன்னு எவனாவது கிடையாது, ஒரு காலத்துல அவனும் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட், ஐ லவ் ஹிம். அது என்னடி பாத்து உடனே லவ்? என்ன எலவு லவ்வோ? ஏ ரன்ன மாதவன வரலாம், பாபேல அரண்சாமிக்கு வரலாம், எனக்கு வர கூடாதா? ஏய் ஏய் ஏ உன திருப்பி காடுனே கட்டி நாசமத்து போவா. அந்த புள்ள கனக உன்ன சினிமா கினிமா கூட்டிட்டு போய் உனிய நாசமாக்கி போட்டுருக்கா. ஐயா உன் பொண்ணு ரொம்ப ஒழுங்கு, அப்படியே ஒரு சீதை. இதுக்கு மேல இது யாரு கெடுக்க முடியும்? இது போய் ஊரை கெடுக்காம இருந்தே சரிமா? இவளை திருச்சி அத்த வேண்டிய அனுப்பமா? முடியாதே, அத்த வீட்டுக்கு அனுப்புறா. தூங்கும் போது அமைக்கல தூக்கி தலையில போட்டுருவேன். சொல்லு சொல்லு, நான் எங்கயும் போக மாட்டேன். நீ தானே என்ன பத்த, உனக்கு எல்லாமே வந்தா. ஏய் கண்ணு மூக்கு காது எல்லாமே உனக்கு என்ன பிடிக்காத.
உப்புக்காரம் போடும் போது கம்மியா போடும், ரொம்ப தரோஷம் வருது. அவனுக்கெல்லாம் முடிஞ்சிடாத. அவன் தோசை சுடுறத பாத்திரியா, தல்ல ஒரு துண்டை கெடுக்குன்னு அக்கல்ல சொரிஞ்சுக்கினு வேர்வே தூக்கி தூக்கி கல்ல போட்டுக்கினு அங்கெல்லாம் போய் சாப்பிட்றாத. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏண்டா வராது? நான் 18 வருஷமா அவன் லவ் பண்றேன், இந்த மாதிரி எவன்டா லவ் பண்ணுவான்? எவன் பண்ணுவான் அந்த மாதிரி? 10 வயசுல உங்க அம்மாவுக்கு உமா கொடுத்து ஓடினவன் அன்னைக்கு அந்த டோபரை நான் காப்பாத்துறேன்னா உங்க தாத்தா பாட்டி அவனை அடிச்ச கொண்டு இருப்பாங்க. கொல்ட்டோம், மிஞ்சி போனா உயிர் தான்டா. காதலுக்காக போனா தப்பு இல்லை, அவ எனக்காக பிறந்தவ. நீ பிறந்ததுல இருந்தா பின்னாடி சுத்துறான் பொறுக்கி. நீ வயசுக்கு வந்ததுக்கு குப்பத்துக்கே ஃபுல்லா கூழு ஊத்துனா அவன். அது மட்டுமா, அவ 12th பாஸ் பண்ண நடுநாக்குல வேலை குத்திக்கிட்டு அனுமார் மாதிரி வாய் வீங்கி திரிஞ்சியே, அவ உனக்கு நீ அவளுக்கு அந்த கடவுளாலே பிரிக்க முடியாதுடா. சாமியே நீங்க சேரது விரும்ப மாட்டாரு. நீ அக்ரகாரம் பிளாட்ஃபார்ம் அச்சுத்தத்தை அவன. நீ வா, நான் அவனை இப்ப கூட்டு போறேன். இல்ல இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. போறீங்களா? கருணா, நான் பிறந்ததுலேருந்தே என்ன லவ் பண்றியா? என் பின்னாலேயே சுத்தினியா? 7 வயசுல மூக்கு சளியோட பல்லெல்லாம் ஃபுல்லா விழுந்து பூத மாதிரி இருப்பேன். அப்போ எயித் படிக்கும்போது குண்டா பாயெல்லாம் கிளிப் போட்டுண்டு. அப்போ இத்தனை வருஷமா லவ் பண்ணியா? ஒரே பொண்ணையா? என்னையா? நான் கிடைக்கலனா செய்துவாயிருப்பியா? உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கருணா, ஏன் முன்னாடியே சொல்லல? நல்ல வேளை சுவாமி வந்து சொன்னான். நீ ஒரு பழம்ல நினைச்சேன். அடி குட்டிமா சிறியா, அடி குட்டிமா தமக்கி தப தப தமக்கி தம தம சில்டா. தொட தொட கண்கள் சுடுதே, அது சுட சுட காய்ச்சல் தருதே, உன்னாலே உயிரோடு ஒரு காதல் பூகம்பம். பட பட பார்வை சுடுதே, அது புது புது போதை தருதே, உன்னாலே நெஞ்சோடு போராட்டம் ஆரம்பம். ஒரு பூ போலே என்னை கொய்கிறாய், இது கண்டாலே யுத்தம் செய்கிறாய். பப்பரவி பூ பாப்பா ஹேகிது மந்திர தந்திரமா, பப்பரவி பூ பாப்பா ஹேகன பாத்துக பத்திரமா, பப்பரவி பூ பாப்பா ஹே நான் சுத்திர பம்பரமா, பப்பரவி பூ பாப்பா ஹே என சுத்திக சுத்திரமா. தொட தொட கண்கள் சுடுதே, அது சுட சுட காய்ச்சல் தருதே, உன்னாலே உயிரோடு ஒரு காதல் பூகம்பம். பட பட பார்வை சுடுதே, அது புது புது போதை தருதே, உன்னாலே நெஞ்சோடு போராட்டம் ஆரம்பம். Yeah.
சுடுதே அது சுட சுட காய்ச்சல் தருதே உன்னாலே உயிரோடு ஒரு காதல் பூகம்பம் கனவுகள் இல்லை ஐயோ நீந்த வைக்கும் நினைவுகள் இல்லை ஐயோ சேர்ந்த பின்பு கவலைகள் இல்லை தோறும் தோறும் தோற்கடுக்கும் தனிமைகள் இல்லை தோறும் அடியேனோ அடியேனோ நீ எட்டி போகின்ற பப்பா இது மந்திர தந்திரமா பப்பரவிப்பு பாப்பா என பாத்துக்க பத்திரமா பப்பரவிப்பு பாப்பா நான் சுத்திர பம்பரமா பப்பரவிப்பு பாப்பா என சுத்திக்க சுத்திரமா எனக்கு சார் 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 கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார் ஓகே இந்த ரெண்டு சார் தான் உங்க தோழா சார் உங்களை செகப்பா காட்டிக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே பேர் சார் யுவர் பேர் கானா பாபு 12th ஃபெயில் என் காக்கா ஸ்கூல் பக்கம் போட்டே இல்லை சார் சுமார் கடுப்பேத்தீங்க பட்டியும் கொட்டியுமா அவர் பேர் கமலாசன் மாதிரி எப்படி ஜம்முன் இருக்காரு வயசு தெரியுதா கொஞ்சம் டூ மச் அதுக்குதான் சார் எங்களை கூட்டினு வந்தான் மாப்பிள்ளை போலீஸாக ட்ரை பண்றாரு நீங்க என்ன ட்ரை பண்றீங்க விடுங்க மாப்பிள்ளை இதெல்லாம் நம்ம பண்ணாததா அவரு பகுதி இருப்பு அவட நிறைய தெரியிருக்கார் போல இருக்கு லவ்வுக்கும் பாவடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கியா சாரி சார் மாப்பிள்ளை இத்தனை வருஷம் லவ் பண்றது சாதாரணமான விஷயம் நான் கூட ஒரு 6 வருஷம் லவ் பண்ணினேன் அப்புறம் கல்யாணம் நடந்துருது சார் நீங்களும் லவ் மேரேஜா சார் லவ் தனியா மேரேஜ் தனியா 6 வருஷம் லவ் பண்ணனா அவளுக்கு இன்னொருத்தனோட எனக்கு லவ் சின்னடி நடந்துருது ரொம்ப கஷ்டம் இல்ல சார் சச்சே அந்த லவ் காலியாலனா எனக்கு லட்சணி கிடைச்சிருக்க மாட்டா அது கரெக்ட் சார் சூப்பர் சார் ஆக்சுவலா ஸ்ருதிக்கு ஆத்தோட இருக்கிற மாப்பிள்ளையா தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எப்போ நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு முடிவை எடுத்தோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல சார் அது அறியாத வயசுல பண்ணுது சார் பாவம் சார் சின்ன வயசுல கொண்டு புத்தகம் கொடுத்தேன் சார் வருஷமா என் பின்னாடி இருந்தா இப்ப என்ன தேடி அதுக்கே வந்துட்டோம் என்ன மாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் பேசிட்டேன் அவர் ஒத்துக்கிட்டாரு என்ன ஒத்துட்டேலா ஒத்துட்டேலா ஆமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னாரு உயிரே வச்சிருக்கேன்னாரு அதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒத்துண்ட அதுல என்ன இருக்கு அவரும் ஹாப்பி நானும் ஹாப்பி ஐயோ 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 மனுஷனா யானீர் இத பார் லோச்சனி லவ்ங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் அது என்ன குலங்கோத்திரம் பார்த்து இல்ல வயசு பார்த்தா வருது அப்படி போடுங்க சார் நானே ஒத்துண்ட நோக்கு என்னடி ஒத்துக்கீங்க பொண்ணு பார்த்தா அந்த ஆத்தா மாதிரி இருக்குடா கருணா வாடா பிரம்மாதி நீக்கு என்ன வயசா இருக்கு தெரியுமாடா நீக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்காடா படுபாவி படுபாவி நானும் கேக்குறேன் லோச்சின்னு பிளாஷ்பேக்லயே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆமா சார் ஏன் பரம்பரையிலே பொண்ணு எடுக்கணும்னு ஏதாவது சபதமா இல்ல உங்க அழகுல 50% ஆவது வரணும்னா அது உங்க பொண்ணா இருந்தா தானே என்ன நடக்குது மாப்பிளைய சும்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கலே காப்பு கொடுக்க மாட்டேடா சாமி பொம்பளை புள்ளைய உன்னை மதிய மாட்டு பார்த்தியா சாமி இவ்வளோ சொல்லியும் அந்த கலைஜான பையன் கூட ஊர் பொறிக்கணும்னு வருது சாமி இன்னும் ஊரில் வந்தால் மதிப்பான் சாமி தெருவில் போகிறவங்க கூட காய் துப்பான்பா
பிரசாம உன் செய் படிவை கட்டினே வீட்டுல போய் குந்தி தாதான் சொல்லிக்கிற. அந்த பொட்டச்சுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் இத்தனை தடவை சொல்லியும் என் பேச்ச கேட்க மாட்டான். அவளை இத்தோட காலிடா. போன் பண்ணா ஹலோ சொல்லு. கல்யாணம் கட்டிக்க புரியாது உபரிக்கலாம். கல்யாணம் ஏய் சரியா கிளம்புங்கடா. ஒரு சொட்டு ரத்தக்காரன் இருக்க கூடாது. அதை பார்க்க பார்க்க அவன் ஞாபகம் தான். இத்தோட அவ காலிடி. மைமாவ 54 பீஸ் நானே அறுத்துட்டேன். போன்ல சாமி ஸ்ருதிய வெட்டிட்டேன்னு சொல்ற. பெரிய காமெடி பண்றதா நினைப்பு. பெருசா தாதான்ட்டு சொல்லிட்டு தெரியும். என் லூஸ் புட்டாக்கு எதுவும் சுத்திக்கு ஒரு போனை போடுறா. பயப்படாதரா. பாயதாண்டா அவனுக்கு. பாய் இல்லாட்டி ஒரு நாய் கூட அவனை சீண்டாது. தத்தவ கூட பேசுவேன். சாமி செஞ்சுட்டு தான் சொல்லுவான்னு உனக்கு தெரியாது. உன் குளவுலக பாட் பாட்டா கட் பண்ணி கோணி மூட்டையில போட்டு வச்சிருக்க. கழட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட. எப்பவுமே லைலா மஜ்னு மாதிரி கோமாண்ட போய் நிற்பீங்களே. அங்க போய் பாரு. மூக்க பிடிக்க வேண்டிய இடத்துல கைய பிடிச்சு என்னடா என்னடா ஆச்சு. கட்டி பிடிச்சது போறோம். அந்த ஐட்டம் கரெக்ட் கொடு. இனிமே அதோட குச்சியாய் சப்பிக்கினு ஸ்டைல் ஸ்டைலா ரொமான்ஸ் பண்ணிக்கினு பீச் ஓரமா பார்க் ஓரமா சீன் போட்டுக்கினு சுத்தி நின்ற நான் காண்டாயிடுவேன். மாவனே நான் காண்டான அவளை மட்ட பண்ணிடுவேன். என்னடா லுக்கு. நான் சொன்னா செஞ்சிருவேன்னு உனக்கு தெரியும் கதை. எப்பயும்
அதுக்கே போடுச்சு ஹரி 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 சரி வா அப்பா பாரு சரி இடம் வா ஹரி ஹரி ஹாய் பா குடி பா நீ பேய் கண்ணு முண்ட கண்ணு மூள கண்ணு எல்லா டிஸ்டன் கைனும் தந்து நல்ல சுத்துடா டிஸ்டன் போடா எப்படி இருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு பாத்து ஐயா ஏ வளையோ 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 ஏ வளையோ 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 வாட்ச்மேன் மாதிரியே இருக்கடா. என்ன நாளைக்கு ஏதாவது ட்ராமால போலீஸ் வேசமா? பெட்டராடா நீ. நேத்து வரைக்கும் சுமாரா தானா, இன்னைக்கு என்ன சுத்தமா கழிச்சா? ஐயோ பாவமா. ஏ அஞ்சாம் கிளாஸ் இத படி தெரியுமா உனக்கு? என் ஐபிஎஸ் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ரெசிடென்ட் கையெழுத்து. வாழ்க்கையில் பார்த்துருக்கியா? இன்னும் 12 மாசத்துல இதே இடத்துல போஸ்டிங். என் மொத்தடிய போலீஸ் அடிடா. 17 வருஷமா நீ ஜெயிச்ச ஜெயிச்சேன்னு சொல்லலாம். நான் தாண்டா ஜெயிச்சுன்னு இந்த வீட்டில் போய் சிங்கில ஓட்டு, டெல்லி காலில் பார்த்து முழிச்சுக்கோ. ஆ மனசு உடஞ்சு தற்கொலைலாம் பண்ணாத, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். நான் வர வரைக்கும் உயிரோடு இரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு ஆம்பளோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிற சார் தான். என்ன பார்க்குறேன் அதான் நீ இருக்கியே. கண்ணகி நினைவில் சிலம்பும் சுடுதே, கண்ணகி பிரிவால் கண்ணீர் வருதே. சாமி. யானே கல்வன். சாமி சாமி. ஹே காயத்ரி, என்ன பண்ற? ஓடி 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 ஓடியா பெரிய பண்ண வளர்ந்துட்ட. சாமி எங்க? நாம கீழே போய் வீடியோ கேம் விளையாடலாமா? அவ எப்போ வருவான்? வந்துருவான். நான் தான் ஜெயிக்கணும், கொன்னுருவேன். அடியில் வா, ஜெயிக்க வைக்கிறேன். வேலைக்கு தேவி சிலம்பு இதுவே இது
மாமா வலிக்குதுங்க மாமா. சந்திர பொன்று சந்திர மறைப்பான் சந்திர போலே இதமாய் சிரிப்பான் நம்பிய நீங்களும் அவனை விட்டால் செங்கோளரசன் உங்களை கொள்வான். ஒரே பால ரெண்டு சிக்ஸ் ஒண்ணு அந்த பாலாஜி இன்னைக்கு முடிச்சலானே சாப்பிடாம அழுதுட்டு இருக்கு யாருன்னு என்னத்துக்காகும் மொக்க பையன் தோசை சுட்டு கொடுத்துருந்தவன் தானே இன்னைக்கே ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சலானே. இது யார்? என் தாத்தா முப்பாட்டம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனை போட்டு நான் பெரிய ஆளான. இப்ப அந்த கருணா என் பையனை போட்டு பெரிய ஆளாயிட்டான். கூறி கொடுத்து கொல்ல சொன்னா கூட கூட்டத்துல கொல்ல மாட்டாங்க. ஸ்கெட்ச் போட்டு தனியா வரும்போது தான் தூக்குவாங்க. ஆனா அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி என் பையனை செஞ்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு ஆம்பளை விட்டுருவாங்களாடா? இந்நேரம் அந்த நானாஜி மார்க்கெட் சண்முகம் குமார் எல்லாரும் அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவனை போடுறது அவ்வளவு ஈஸி இல்லடா. சின்ன வயசுல நானும் இப்படி தாண்டா இருப்பேன். மூக்குல கோபம், நெஞ்சில தில், கையில கத்தி, கண்ணுல வெறி. நான் செய்யல, எனக்கு அவன் உயிர் தேவையும் இல்லை. நீ செஞ்ச செய்யல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ செஞ்சது எனக்கு தேவையான ஒண்ணு. என்ன தில்லுடா உனக்கு? தப்பா, இமேல தப்பு இல்ல. அது என்னால நிரூபிக்க முடியும். நிரூபிப்பப்பா. ஆனா அதுக்கு உயிர் தேவை. பயமுடுத்துறியா? உங்க எல்லாரும் போறது எனக்கு அசால்ட்டா. ஏய் அசால்ட்டா மேசால்ட்டு, ஒரு நாள் தாண்டிவியா நீ? நீ சரண்டரானா உன்னை உள்ள வச்சே போட்டுருவாங்க. மீறி நீ உயிரோட வெளில வந்தாலும் வாண்டட் லிஸ்ட் தான் இருப்ப. அவ்வளவு சீக்கிரம் ஐபிஎஸ் ஆபீசர் ஆக மாட்டேன். நீ நாராயணம் பையனை போட்ட மேடையில போட்ட அவன் முன்னாடியே நான் உன்னை காப்பாத்தணும். அவ்வளவுதான், வந்துரு. அக்கறையில பாசம் இல்ல. உன் எதிரி எனக்கு எதிரி. எல்லா தொழிலுக்காக நான் உனக்கு அதிகாரம், சக்தி, மரியாதை, ஏம்பலம், ஆயுத பலம் எல்லாம் தரேன். உனக்கு சாமி, எனக்கு நாராயணன். எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கு தான் பிடிக்கும். பிச்சை வாங்கி பழக்கம் இல்ல. உங்களுக்கு பாதுகாப்பு வேணா என் பின்னாடி நீங்க வாங்க. It's time to fight.
வில்லு இருக்கிறவன் கிட்ட திமிர் இருக்கத்தான் செய்யும். 10 வயசுல பிளேடு வச்சு பண்ணவன் தம்மா துண்டு பையன், எவ்வளோ அச்சாலும் வாயே திறக்கல. நான் தான் அவனை அன்னைக்கு வெளியெடுத்தேன். இன்னைக்கு கூட அவன் வீடு என் பேர்ல தாண்டா இருக்கு. சந்தோஷத்தை பார்த்தேன். அது என்னது, அவன் நினைச்ச மாதிரி வாழ்றான், எதுவுமே நடக்காத மாதிரி. அத்தான் எனக்கு வெறி. இந்த வெறியோட உயிரோட கொள்ளுது. நான் நல்லா இல்ல, நல்லா இல்ல. கண்ணாடி பார்த்து எவ்வளோ நாளாச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்கப்பா? அன்னைக்கு ஊரே பார்த்து பயந்துச்சு. அந்த நாராயண் எங்கப்பா? நான் தான் கத்தி மாத்துட்டேன். பாலாஜி நான் தான் கொண்ட, என்னை கொண்டுடுங்கப்பா, கொண்டுடுங்க. ஏன் தப்பு பண்ணிட்டான்ப்பா? பெரிய தப்பு. 11 வயசு குழந்தை, சின்ன பொண்ணு கூட பார்க்காம என்னை கொண்டுடுங்கப்பா. ஏண்டா என்கிட்ட சொல்லல?
மற்றவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. நீ என் பையன் தானடா, என்கிட்ட சொல்லலை. என் ரத்தம்டா அவன், என் ரத்தம் இவ்வளோ அழுக்கா. சாப்பாடு போடுற. என் பையன் சாகலை, இதோ இருக்கா, நான் திரும்பவும் வாழணும். டேய் சாமி, போய் சாப்பாடு போடுற. போ, போய் சாப்பாடு போடுற. போ போடா. பிறப்புகளே, தமிழின தங்கங்கள், உடல் எம்எல்ஏ சீட்டுக்கு, உயிர் தமிழ் நாட்டுக்கு. ஏண்டா கிறுக்கு பயல, தின விளையாட்டு அரசியல். இன்னைக்கு நான் இடைத்தேர்தல் நிக்கிறது விளையாட்டு செய்தியா இருக்கலாம், நாளைக்கு நான் ஜெயிக்கும் போது அதான் தலைப்பு செய்தி. உன் மேல ஒண்ணுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு, அதெல்லாம் யோசிக்காமல செய்வோம். நீ நிரபராதின் சட்டம் சொல்லணுமே. சட்டம் சொல்லுதோ இல்லையோ ஜட்ஜு சொல்லுவார். நல்ல வக்கீலுக்கு சட்டம் தெரியும், ஃபார்மஸ் வக்கீலுக்கு ஜட்ஜே தெரியும். நம்ம வக்கீல் ஃபார்மஸ் பா. நான் தான் எம்எல்ஏ, நீங்கள் தான் தலைவர். நம்ம வச்சு தான் சட்டம். அரசியல் ஒரு சூதாட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். நான் சாணிக்கு, எனக்கு ஜெயிச்சு தான் பா பழக்கம். போட. அதான் கட்சி ஆரம்பிச்சாச்சே, சாமி தான் கண்டிப்பா ஜெயிப்பான். கவலைப்படாதீங்க, வீடுன்னு பழையபடி வந்துடலாம். அவனை பத்தி என்னை விட வேற எவனுக்கு அதிகமா தெரியாது. அந்த கருணாவை கூட தம்மா தொண்டு பையனா இருக்கும்போது என்கிட்ட வந்தான். பாதி ராத்திரியில எழுந்திருச்சு உட்காந்து கருணா கருணான்னு அழுவான். அவன் அதிகமா வெறுக்கிறதும் அந்த கருணா தான், அதிகமா நேசிக்கிறதும் அந்த கருணா தான். இது அவனுக்கே தெரியாது. இவன் கையால அந்த கருணா சாவணும், என் கையால இவன் சாவணும். இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் ஒரு கடமை இருக்கு. இவன் கடமை முடிஞ்சதும் இவனை முடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. என்ன புரிஞ்சதா? அப்புறம் என்னடா முழிக்கிற? ஒன்னையாரு கட்சி ஆபீஸ்ல விட்டது. என்ன யார் தடுப்பா? நீ தலைவனா, நான் மகளிர் அணி தலைவி. எப்படி டெய்லி அண்ணனுக்கு தெரியாம இங்க வந்துடுற? நாங்க ஷார்ப்ல, படிப்பு தான் கொஞ்சம் ஏறல. கொஞ்சமா ரெண்டாம் கிளாஸ் நாலு வாட்டி படிச்சும் தேரல. இத பார், ரெண்டாம் கிளாஸ் முடிச்சு அப்புறம் பத்தாம் கிளாஸ் முடிச்சு காலேஜ் முடிச்சு வீட்டுல ஸ்கூலா நடத்த போற குடும்பம் தானே. அதுல நான் கெட்டிக்காரி. எப்போ எப்போ வச்சுக்கலாம் கல்யாணம்? யார் மாப்பிள்ள? நக்கலா, என் மேல உயிரை வச்சிருக்க, எனக்கு ஒண்ணு நான் செத்துற மாட்டேன். ஐயே, அப்புறம்? ஆமா, இல்லைன்னா சாக்கு பையில சுத்தி தானே போட்டேன்னு சொன்னேன். பேச்சு கூட என்ன கொண்டேன்னு சொன்னியா? நீ நினைச்ச என்ன போட்டிருக்கலாம்ல. நீ சொன்ன அண்ணா வரமாட்டாண்டி. குடிய சீக்கிரம் நான் மந்திரி, தில்லிக்கு போறேன். அங்க செவப்பா அழகா உயரமா குட்டி குட்டி கண்ணோட நிறைய பொண்ணுங்க கியூல நிப்பாளுங்க. நான் மினிஸ்டர் பொண்டாட்டி. ஏன் என்ன கட்டிக்கணும்? அண்ணனை காப்பாத்திடலன்னு பாக்குறியா? ஏண்டா, ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. மூடு. சரி சரி, இப்போ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது. மாட்ட. ஏ படி.
சொட்டு ரசிக்க நான் ஐஸ்கிரீம் இல்ல கண்ணே ஒரு சரக்குக்கு சைட் டிஷ் நான் இல்ல பெண்ணே என பார்வை இது விலகி போ ஒரு சிங்க பெத்த ஆம்பளை நான் தெரிஞ்சுக்கோ அடிச்சு போய் போ கிளம்பி போ வெக்கமான சொர நய கத்துக்கோ என் கிட்ட வன 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 நான் ஒரு மாதிரி மின்சாரம் கையை வைத்தால் இழுத்திடுமே மின்னல் தான் கண்ணை வைத்தால் பறித்திடுமே தண்ணீரில் காலை வைத்தால் கவிழ்த்திடுமே நஞ்சும் உயிரினை பறித்திடுமே ஈராளம் வையுண்டு பெண் பார்த்தால் தப்பிப்பது தொல்லையே எனக்கு தெரியாது நீ உடனே கிளம்பி வாண ஓஹோ வண்டிங்களா வாங்க வாங்க நான் ஜட்ஜு ஊரெல்லாம் பொண்ண தேடுறியா வாக்கிங் போன பொண்ணு அவன் கூட ரன்னிங் போயிடுச்சோன்னு பயமா யாருடா நீ கவலைப்படாத உன் பொண்ணு ரொம்ப நல்லவ ஆனா இந்த சாமி இருக்கான் பாரு கெட்டவன் நான் கடவுளை சொன்னேன் நல்லவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்கறாரு எங்க சாமி என்ன திருவல்லிக்கேணியில சுயேட்சியா நிக்கிறாரு ஜெயிச்சிருவாரு அது மேட்டர் இல்ல ஆனா அவர் மேல இருக்கு ரெண்டு கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது அதுல அண்ணா வெளில வந்தா உன் பொண்ணு வெளில வரும் நீ பச்சவன் இதுக்கு மேல சொல் தேவையில்ல பாசை என்னடா ஜட்ஜே மிரட்டுறீங்களா சரி விட்டுருப்பா சாமினே எல்லா சாலை பிரிச்சுனே எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் போன்ற நாட்களில் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் சார் பந்தோபஸ்தா ஒருத்தன் ஜெயிக்கிறான் தெரிஞ்சா போதுமே உடனே வந்துருவானுங்களே ஒட்டி வரவாட கட்சி பொண்ணு கடத்தின பொறிக்கும் கை வைக்காம ஸ்டேஷனோட காலை வைக்கிறேன் ஜட்ஜி பொண்ணு உன்னை சுத்தி நிறைய நல்லது இருக்கு நீ நல்லது நினைச்ச நல்லது நடக்கும் கெட்டவனா இருக்கிறது ரொம்ப ஈஸில அது ஒரு போதை உன்னை அழிச்சிரும் நீ அழியக்கூடாது மக்கா இந்த போதை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு தெரியுமாமா நினைக்கிறது சேர சுதந்திரம் கட்சா நாம தான் கடவுள் Thank you.
உனக்கு பதிலாக வேற ஒருத்தனை உள்ள அனுப்புறது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் அந்த கருணா உன்னை விட நல்லா விளையாடுறான்டா. என்ன சொல்ல? வேடா, வேணான்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற சாமி. இப்போதானே வெளியே வந்த, அதுக்குள்ள பிரச்சனையா? இல்லையா, நானாஜி ஆதரவோட நிற்கிற ஆளுங்கட்சி வேட்பாளர் சாமி போட்டான். இப்போ எலெக்ஷன் 6 மாதம் தள்ளி போச்சு, ஊர் ஃபுல்லாக கலவரம், பிரச்சனை பெருசாயிருச்சு. பெருசானா சமாளி, அதுக்கு தானே மாசமா நான் கட்டி வாங்குறேன். என்ன சாமி சீரியஸ்னஸ் புரியாம பேசுற? கொஞ்ச நாள் சும்மா இருந்தா என்ன? எப்படியா சும்மா இருக்கிறது? அவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, நாங்கள் பொத்திக்கிட்டு இருக்கணுமா? பொத்திட்டு இருக்க வேணாம், இருக்கிற மாதிரி நடிங்க. ஒரு 6 மாதம் அமைதியா இருங்க. அரசியலில் நுழையணும்னா தயிரில் வெண்ண எடுக்கக்கூடாது, தண்ணியில் எடுக்கணும். யோ, நாங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க அமைதியாக இருக்கக்கூட மாட்டாங்க. கோவப்பட்டால் லாபம் கிடையாது சாமி. நாராயண சார், நீங்கள் எடுத்து சொல்லுங்க. ஒரு அடி தான் அடிக்கணும், ஆனால் அந்த அடி மரணடியாக இருக்கணும். நானாஜி கிட்ட நான் சமாதானமாக போக விரும்புகிறேன்னு போய் சொல்லு. போலீஸ் ஏதாவது கிடைக்காதான்னு உங்கள் ரெண்டு பேர் பின்னாடி மோப்பம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? கொஞ்ச நாளுக்கு உன் சண்டையை நிறுத்தி வை. ஏரியா விட்டு ஏரியா வந்து வீணா பிரச்சனை பண்ண வேணாம். ஜட்ஜி பொண்ணு மேட்டரில் கமிஷனர் செம்மா காண்டா இருக்கார். யோ, அதை சாமி பண்ணலையா? நான் தான் செஞ்சேன். என்னன்ற இப்போ இவையத்துக்கு அரசியலுக்கு வரா? மொத்தம் வச்சான் அப்பு. எனக்கு ஒன்றும் ஆகலை. கருணாகரன், அண்ணா நகர் குப்பம், ராயபுரம், நம்ம சென்னை. கருணா ஐபிஎஸ் கேட்கறதுக்கு கேவலமா இல்லை? உன் அப்பனும் 10 வயசுல தாண்டா கொலை செய்ய ஆரம்பிச்சான். எங்க அப்பா கொலகாரனா இருந்தா நானும் கொலகாரனா இருக்குமா? 10 வயசுல உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்ட உள்ள வந்த நான் போட்டேன். என்ன காந்தியா, உங்களால முடியல, நான் போட்டேன். இது தாண்டா உன்கிட்ட எனக்கு பிடிச்சது, இந்த திமுரு தென்னாவட்டு. பல நாடுங்களில் தீவிரவாதிங்க போலீஸ்காரனை விட எப்பவும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி தான் இருப்பானுங்க. ட்ரைனிங்கா? நம்ம கொடுத்தத விட அவனுக்கு ஜாஸ்தி ட்ரைனிங் கொடுத்துருக்கானுங்க இல்லையே? உள்ளூர்காரங்களே அவனுக்கு இடம் கொடுக்குறானுங்க. உன் பேட்டையில் கூட அவனுங்களோட அடுத்த டார்கெட் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்திருக்கு. அது நான் உனக்கு தரேன். 2 மாதம்தான் உனக்கு டைம். உள்ளே புகுந்தவன் எல்லாரையும் காலி பண்ணணும். முடியுமா? இன்டர்வியூ, ஐபிஎஸ் ட்ரைனிங். நான் யூபிஎஸ்சி சேர்மேன், எனக்கு அதிகாரம் இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் உன் பேர் பாஸ் லிஸ்ட்டில் வரும். உங்களை எப்படி நம்புறது? வேலை முடிஞ்சது என்னை கழட்டி விட்டா? நம்பித்தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை. உன்னால் முடியுமா? என்னால் முடியாட்டி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. நம்பிதான் ஆகணும், உங்களுக்கும் வேறு வழி இல்லை. நீ உயிரோட இருக்கணும்னா அப்புறம் மாறு. உன் வாழ்க்கை காலி ஆகணுமா இல்ல ஆரம்பிக்கணுமா?
நீயே முடிவு பண்ணிக்க. ஜெயிச்சிட்டியா? சுகமா இருக்கடா? உன் தங்கச்சி கூட படுத்தப்ப இத விட சுகமாஞ்சரா? கருணா ஸ்டாப், கருணா டேய் கருணா, கருணா விடு 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 ஓ போலாம் விடுடா டேய் கருணா ஸ்டாப் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் அப்படியா? அதுவும் தங்கச்சி கிட்ட கேட்டு தெரிஞ்சு. இதுக்கு மேல அந்த சாமி இருக்க கூடாது. அவனை முடிச்சு சாமியவா? என் பொண்டாட்டியை விட அவனுக்கு தான் என்னை பற்றி அதிகம் தெரியும். கருணா கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. 50 லட்சம் முடிக்கணும். முடியுமா முடியாதா? முடிஞ்சிருச்சு. நீ சொல்லிட்டியா? அவன்கிட்ட சொல்லிட்டியா? என்ன உளற? நான் எதுவும் சொல்ல. என்னை கொண்டு இருப்பாங்க, நாளைக்கு திருநெல்வேலி அனுப்புறாங்க. சப்ப மேட்ரு, ஒரு வாரத்தில் திரும்ப வந்துடுவேன். நீ கவலைப்படாத. ஏய் பா, நான் இம்மாரி பின்னாடி அழுத உன்ன பழி வாங்க தான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நினச்சேன். போடி. நான் நம்ப மாட்டேன். நான் கெட்டவன். பரவாயில்ல, உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலையே. நான் தான் கத்தி மாற்றி வச்சேன். உன் என்ன கொலை பண்ண போற? நான் நம்ப மாட்டேன். நீ என்னை துரத்துறதுலயே இருக்க. சத்தியமா நம்ப. நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. எப்படி எப்படி ஒத்தனை காதலிக்கிற? என்கிட்ட யாரும் இந்த மாதிரி இருந்ததில்லை. என் அப்பா கூட. நீயும் என்ன மாதிரி தான். எல்லாரும் இருந்தும் அநாதையா இருக்க. உனக்கு ஊர் போற இந்த இடம் கிடைச்சதா? என்ன வேணும்னு சொல்லு, வர வைக்கிறேன். முக்கியமா இருக்கு போது. அப்போ நான் முக்கியம் இல்லையா? அட, இந்த காலத்து பசங்க மாதிரிதான்டா நீயும் இருக்க. நான் எப்போ ஓகே சொல்வேன்னு என் பின்னாலே சுத்தி சுத்தி வந்தேன். நான் ஓகே சொன்ன உடனே இப்போ ஓடுற. விளையாடாத ஸ்ருதி. ஏய் சொன்ன கேளு, கண்ண குடுறி. ஏய் விளையாடாத, இங்க வர. ஏய் சொல்றதுக்கு ஏய் நில்லு. லவ் டேஞ்சர். ஸ்ருதி வெட்டிப் போ. கண்ணா. ஸ்ருதி. ஸ்ருதி.
பிரச்சனை நமக்குள்ள. அவள் விட்டுரு. முடியாது. எப்படி அவளை மேய்க்கிற? சும்மா அவ்வியார் மாதிரி நோய் நோய் நோய்னு அட்வைஸ் பண்ணீங்கன்னு. கன்னெட்ரா போலீஸ் ஆஃபீஸர். ஏய் கன்னெட்ரா சை நடி கதை இவ செத்துருவா. நீ தப்பு பண்ற சாமி, அவளை விட்டுரு. டேய் முட்டா அப்பையிலே, ஓ வாட்சில் இருக்கிற பிளேட தூக்கி போடுமா. அந்த பூட்ல இருக்க கன்ன தூக்கி போடுறா. என்ன காமெடி பண்றியா? இவ வேணாமா? வேணாம். ஒவ்வொரு ட்ரெயின் போகும்போது பேதி கிளப்போம் பாரு. Yeah.
உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நீ செத்தா எனக்கு எதிரா டைம் பாஸ். நீ 20 வருஷமா பண்ண நடிச்சது நான் 24 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். 100 வாட்டி சாவ பார்த்துட்டேன். நீ நிறங்கி நீ பணம் தாண்டா அழகுடா சாக்கட. நான் சாக்கட தாண்டா. ஆனால் எங்கே இருக்க விட இங்கேயா இப்படியாடா என்னை பணமாக்குறத நீ தானடா. நான் எழுத்துட்டு போய் நிறங்கிட்ட விட்டேன். நீ நாசமாக போயிட்டடா. அப்போ 10 வயசுடா எனக்கு என்ன? அப்போ 50 வயசுடா 10 வயசுல எனக்கு துரோகம் பண்ணல. மிகப்பெரிய தப்பு என்னை உன்ன மாதிரி ஆக்குனது. எனக்கு தூக்கி போடுறோம் கொண்டு வந்து நீ கதற ரசிகளை தோணல இப்ப கூட நீ என்ன கொல்லல. என் ஒரு பிச்சையா போற எடுத்துக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்துடா. நினைச்சதே இல்லப்பா. என் பையன் மேல தூசு பட்டா கூட அந்த காத்தியை அடைக்க நினைக்கிறவனா? என் பையனுடைய ஒவ்வொரு ஆசையை நிறைவேற்றி வச்சதே நான் தான். அவனை கொன்ன உண்ண நான் எப்படி சும்மா? மறுபடியும் நான் நல்லா ஜெயிச்சிருக்கேன். உன் உயிரோனுக்கு பிச்சையா போட்டிருக்கேன். பொறுக்கிக்க. அவன் கொல்ல வந்தது என்ன இல்ல உன்னடா. அவன் எங்க அப்பா அனுப்பின ஆள்டா. உன் எச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மனுஷன் என்ன காப்பாத்தலனா அன்னைக்கு செத்துருப்பண்டா. அனுப்பியடா.
கண்ணாடியில் பூச்சி பார்க்க முடியலடா. இந்த பையன் எப்படி இருக்க தெரியுமா அவருக்கு? தெரியுமா? தெரியாதுடா. பண்ணடா சாமி, பண்ணடா சத்தியமா, சத்தியமா பண்ணடா. எனக்கு தெரியாதுடா, சத்தியமா பண்ணடா. எனக்கு தெரியாதுடா. பண்ணலடா சாமி, சத்தியமா பண்ணலடா. நீ ஒரு நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்க, அந்த நாராயண உன்ன பகடையா யூஸ் பண்ற, உன்னை காப்பாத்த அரெஸ்ட் பண்ண, உன்னை கொல்றதுக்காக இல்லடா. ரபுடா ரபுடா நம்புறேன்டா. நீ சத்தா கூட போய் சொல்ல மாட்ட கர்ணா. நீ எப்பவுமே என் ஹீரோடா. நான் தப்பு பண்ண, ஆனா நீ என்ன காப்பாத்திருக்கணும். நீ நம்பண்டா, என்ன விட்டுட்டியடா. பத்து வயசுல என்னடா வேணும், என்னடா வேணும்? வேற அவ கிளீன் பண்ணு, அவ்வளவுதானே? அதான் சேர்ந்துட்டோம்ல, அப்புறம் விடுறா முடியாது. எனக்குன்னு சில கடமைலாம் இருக்கு. பெரிய பெரிய திருடங்கள்லாம் பொது முனைப்பு கொடுக்குறாங்க, என்ன விடுறதுக்கு என்னவா? கத்தால கண்ணால கத்தால. எல்லாரும் ஃப்ரெண்டு பட. இறங்கு நட. சரி போறேன், ஆனா யூனிஃபார்ம்லாம் போட மாட்டேன். கஷ்டப்பட்டு பத்தாவது பண்ணாவது பாஸ் பண்ணா, அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சா அடுத்தது ஐபிஎஸ் தான். சேர்ந்த உடனே ரிட்டையர் ஆயிடுவேன். Like you don't care how we speak, like the big shot. Hippin' a hoppin' a boom, baka baka boom. Drop it down here now. Like you don't care how we speak, like a big shot. Hippin' a hoppin' a boom, baka baka boom. In the maru ori area liyo.
don't care how we speak, like the big shot. Hippin' hoppin' boom, baka baka boom.